ஐஃபர்ஸும் கிட்ட ஈசன் அப்படியே சோனிக் இந்த வீடியோவில் வேட்டையின் படத்துக்கு நம்ம அப்படியே தான் பார்க்க போகிறோம். வேட்டையின் ஒரு படத்தை அக்டோபர் 10 தியேட்டர்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் ஒரு படத்தை தியேட்டர் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. மலையாள லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஓடி ரிலீஸ் இந்த ஒரு படத்தை வந்து அமேசான் பிரைமில் 4 வாரங்களுக்கு அப்புறம் ஓடி ரிலீஸ் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு படத்துக்கான மலையாளம் டப்பிங்குமே டீம் ரிலீஸும் பண்ணுவாங்க. இப்போதைக்கு தியேட்டருக்கெல்லாம் இந்த ஒரு படத்துக்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லாங்குவேஜ் ஒரு படத்தை தியேட்டருக்குலாம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்தை அக்டோபர் 10 ரிலீஸும் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம், அக்டோபர் 2 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. பட் எந்த டைமில் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் டீம் அனௌன்ஸும் பண்ணல. இன்கேஸ் இந்த ஒரு வீடியோ போடும் போதே அவங்க வந்து அனௌன்ஸும் பண்ணியிருக்கலாம். ஒன்று, நான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் வீடியோவாக வந்து நம்ம சேனல் வந்து போடுவேன், அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டை நான் வந்து ஷேர் அவுட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வேட்டையின் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸும் பண்ண போகிறாங்க நம்ம சன் டிவி யூடியூப் சேனலில். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் சார் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கார் இல்லையா, ஸோ அவருமே இப்போ வந்து சேஃபாக வந்துருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் 2 வீட்டுக்கு திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சேலேருந்தே அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு வந்துருக்கு. அக்டோபர் 10 வேட்டை ரிலீஸ் ஆக போகுது, ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி இருக்கும் போது. இப்போதைக்கு 2024 ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண ஒரு தமிழ் படமாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இருக்கும் செய்யுது. 490 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடில். ஸோ வேட்டையின் திரைப்படம் பூஜா ஆர்டே ஸ்பெஷல் ரிலீஸ் ஆக போகுது. எவ்வளோ பெரிய கலெக்ஷன் இந்த ஒரு வேட்டையின் திரைப்படம் கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் லியோ ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும் செஞ்சு, ஜெயிலருக்கும் லியோக்கும் ஒரு சின்ன ஒரு கேப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் கலெக்ஷனில். ஸோ வந்து லியோ ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும் செஞ்சு போன வருஷம். இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணது போகிறாரா, இல்லை தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன கேட்டிங்கன்னா கங்குவா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டும் பண்ணுறேன். இப்போ வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இருக்கட்டும் இல்லை வேட்டேன், இந்த 2 படங்களை விட கங்குவா வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு செய்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேட்டேன் படத்துக்கான ட்ரெய்லரை இன்னைக்கு லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னோட நினைக்கிறேன், பாய்.